ஜப வீரர்கள் நெருக்கமும் பாடுகளும் போராட்டங்களும் சோதனையில் வரும் பொழுது ஜபத்தை இன்னும் தீவிரப்படுத்துவார்கள். அவர்கள் தான் விசுவாசமுள்ள ஜப வீரர்கள். ஏன் அப்படின்னா அவங்களுக்கு தெரிந்ததெல்லாம் தேவ சமூகம் தான். தேவனை மட்டும் விசுவாசித்து பழகினவர்களுக்கு ஒரு பிரச்சனை வரும் பொழுது அவங்க சிந்தையோ முகமோ உலகத்தை பார்க்காது, அவள் தெரிந்ததெல்லாமே தேவன் மட்டுமே. அப்ப என்ன செய்வார்கள்? இன்னும் தீவிரப்படுவார்கள் ஜபத்தில். ஏன் நம்ம ஜப வாழ்க்கையில் ஜபித்தும் ஆசீர்வாதம் இல்லை? ஜபிக்கிறோம், நெருக்க வருகிற வரைக்கும் தான் தீவிரமாக ஜபிக்கிறோம். ஒரு போராட்டம் வரும் பொழுது, பாடுகள் வரும் பொழுது ஜபத்திலே சோர்ந்து விடுகிறோம், ஜபத்தை நிறுத்தி விடுகிறோம். நல்ல கவனிங்க. 1 பேதுரு 1 அதிகாரம் 7 வசனம் வாசித்து பாருங்க. அழிந்து போகிற பொன் அக்கினால் சோதிக்கப்படும், அதை காட்டி வெளியேற பெற்றிருக்கிறதான உங்கள் விசுவாசமும் அது சோதிக்கப்பட்டு புடமிடப்படுமாம். தேவன் சில நேரத்தில் ஏன் நெருக்கத்தை அனுமதிக்கிறாருன்னா, நாம் எந்த லெவலில் இருக்கிறோம், விசுவாச வாழ்க்கையில் எந்த லெவலில் நம்ம இருக்கிறோம் என்பதை நமக்கு உணர்த்துவதற்குத்தான் சில நெருக்கங்களை அனுமதிக்கிறார். அந்த அனுமதிக்கிற தேவன் என்ன விரும்புகிறாரு? நெருக்க வரும் பொழுது நம்ம விசுவாசத்தை தீவிரப்பட்டவர்களாய் ஜபத்தை அதிகப்படுத்தி தேவ சமூகத்தில், ஆண்டவரே என்னை சுற்றிலும் அக்னி சூளை போல் இருந்தாலும், என்னை சுற்றிலும் என் நிந்திக்கிற, என்னை பரியாசம் பண்ணுகிற, என்னை வேதனைப்படுத்துகிற மனிதர்கள் இருந்தாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன். இந்த பிரச்சனையை உங்கள் சமூகத்தை தான் வைக்கிறேன். நீர் எனக்கு அற்புதம் செய்வீர். ஒருவேளை நான் ஜபிக்க ஜபிக்க என் வேதனை அதிகரித்துக் கொண்டே போனாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன். எனக்கு ஒரு அற்புதம் நிச்சயம் உண்டு என்பதை விசுவாசிக்கிறேன் என்று ஜெபத்தை தீவிரப்படுத்துகிறவர்கள் விசுவாச வீரர்கள். இன்னைக்கு அநேக ஜெப வாழ்க்கை, அநேக கிறிஸ்தவ ஜெப வாழ்க்கை ஒரு பாரம்பரிய ஜெப வாழ்க்கை, பாரம்பரிய ஜெப வீரர்களாய் மாறிட்டோம். நெருக்க வரும் பொழுது சோர்ந்து போயிடுறோம், ஜெபத்தை நிறுத்திடுறோம், ஒரு விரக்தி. ஒருவேளை அப்படி சூழ்நிலை இருப்பீங்கன்னு சொன்னால், கர்த்தர் இந்த காலவிலே உங்களை பார்த்து சொல்கிறார், நெருக்கம் வரும் பொழுது உங்கள் விசுவாசத்தை அதிகப்படுத்துங்க, உங்கள் ஜெபத்தை அதிகப்படுத்துங்க, ஜெபத்தில் இன்னும் போராட ஒப்புக் கொடுங்க. வேதம் அழகாய் சொல்கிறது, வார்த்தை வாசிங்க. நீதிமொழிகள் 28:1 வாசிங்க. நீதிமான்கள் சிங்கத்தை போல தைரியமா இருப்பார்களாம். துன்மார்க்கம் தான் ஒருவரும் தொடராதிருந்து ஓடி போவார்களாம். துன்மார்க்க ஜனம், அதாவது விசுவாசம் இல்லாதவர்கள், நீதிமான்கள் இல்லாதவர்களுக்கு தான் எந்த சூழ்நிலையுமே பயமா இருக்கும், சந்தேகமா இருக்கும், அவர்கள் வாழ்க்கையே ஒரு விரக்தியில் இருக்கும். ஆனா நீதிமான் அப்படி இல்லை, சிங்கத்தை போல தைரியமா இருப்பானாம். எப்போ? 112 சங்கீதம் 7 வசனம் வாசித்து பாருங்க. துர்ச்செய்தி கேட்பதன் அவன் பதறான். எவ்வளவு துர்ச்செய்தி, எவ்வளவு நெருக்கம், எவ்வளவு போராட்டம் வந்தாலும் விசுவாசத்திலே உறுதியாயிருக்கிற நீதிமான் சந்ததி, விசுவாச ஜப வீரர்கள் ஒரு நாளும் பதறமாட்டார்கள், சிங்கத்தை போல தைரியமா இருப்பார்கள். காரணம் என்ன? தாவீது சொல்கிறான், கோலியாத்துக்கு முன்பு பதறாமல் சொல்கிறான், ஒரு விஷய கரடி வந்துச்சு, ஒரு விஷய சிங்கம் வந்தது, அவைகளின் கைகளுக்கு என்னை தப்பு வைத்த கர்த்தர் இந்த கோலியாத்தின் கைக்கு தப்பு வைப்பார். தாவீது விசுவாசம் என்ன? என் வாழ்க்கையில் இதுவரைக்கும் வந்த போராட்டங்கள் நான் மேற்கொள்ள, கர்த்தர் அதை ஜெயம் கொடுத்தார். ஆக இதுவரைக்கும் ஜெயம் கொடுத்தவர், இப்போ எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் அவரை நடத்துவார், நான் அவரை சார்ந்து கொடுக்குறேன். அதான் விசுவாச ஜப வாழ்க்கை, அதான் விசுவாச வாழ்க்கை. அப்படி இருக்கிறவங்க யோசித்து பாருங்க, நெருக்க வருகிற வரைக்கும் ஜெபம் பண்ணுவோம். நெருக்க வருகிற ஒரு பிரச்சனை வர வரை பார்த்தீங்கன்னா குடும்ப ஜபம் இருக்கும், உபவாச ஜபம் இருக்கும், சபையில் ஆராதிப்போம், பாடுவோம், துதிப்போம், விசுவாச வார்த்தைகளை பேசுவோம். ஆனால் கொஞ்சம் நெருக்கம் அதிகரிக்கும் பொழுது, ஒரு பிரச்சனை முடியாது இன்னொரு பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும் பொழுது குப்புறப்படுத்திடுறோம், ஜபத்தை நிறுத்திடுறோம், விரக்தியான வார்த்தைகளை பேசுகிறோம். கடைசியில் நம்ம வார்த்தை எப்படியா மாறிடுது? வாழ்றதை காட்டிலும் சாகிறது மேல். ஏன்? நான் மரித்து போகும்படி கர்த்தனை அழைக்கலை, நெருக்கங்களை ஜெயித்து ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை வாழும்படி கர்த்தனை அழைத்திருக்க என்பதை விசுவாசிக்க மறந்துட்டோம். விசுவாசம் இல்லாதனால ஜபமும் தோல்வி சந்திச்சிருச்சு.